அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்எஸ்பி ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் எப்படி என்எம்எம்எஸ் ஃப்ரெஷ் பதிவு பண்ணும்போது ஆதார் கார்டை வச்சு பதிவு பண்ணாத சமயத்தில் பேங்க் பாஸ்புக்கை வச்சு எப்படி ஃப்ரெஷ் பதிவு பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் டஸ் நாட் மேட்ச் வித் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வரும்போது எப்படி நம்ம இதை ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே எப்படி என்எம்எஸ் ஃப்ரெஷ் பதிவு பண்ணுறது, ரெனியூவல் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்டியூட் பண்ணுறது எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்எஸ்பி போர்ட்டல் ஆஸ் யூஷுவல் போய்க்கிறோம். scholarships.gov.in உள்ளே போய்க்கிறோம். இங்கே ஃப்ரெஷ் 2021-22 உள்ளே போய்க்கிறோம். இங்கே நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற கைட்லைன்ஸ்லாம் படிச்சுட்டு கண்ட்ரி பண்ணுங்கள். கண்ட்ரி பண்ணோன்னே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆஸ் யூஸ்வல் இந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கும். இப்போ இங்கே அவர் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்தமாரி டேட்டாவை இன்புட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் பதிவு பண்ணுறதுக்கு. இங்கே ஸ்டூடெண்டோட நேமை கவனிங்க, நிஷா ஜி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரிசல்ட் காப்பியில் நிஷா ஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதேமாரி நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டு என்எஸ்பியில் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே இது ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படிங்கிறதுல நான் ஆதார் வச்சு பண்ண போகிறேன். ஆதார் வச்சு பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டை நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நிஷா குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நேம். அவங்களுடைய ஆதாரில் நேம் நிஷா குருன்னு இருக்குது, பட் ரிசல்ட் காப்பியில் நிஷா ஜி அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்எஸ்பியில் பதிவு பண்ணுறது அதே ரிசல்ட் எப்படி வந்து ரிசல்ட் காப்பியில் இருக்கோ அதேமாரி நான் ப்ரொசீட் பண்ணுறேன். பட் நான் இங்கே வந்து ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் ஆதார் கார்டை சூஸ் பண்ணுறேன். ஆதார் கார்டை சூஸ் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட ஆதார் நம்பரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்டோட ஆதார் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா கோட் வரும்போது அலர்ட்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வருது, அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நாட் மேட்ச்டு வித் ஆதார். இப்போ இதுதான் ப்ராப்ளம். இப்போ இந்தமாரி ப்ராப்ளம் வரும்போது, அலர்ட் வரும்போது நம்ம ஆதார் கார்டை வச்சு பதிவு பண்ண முடியாது. நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ரிசல்ட் காப்பியில் நிஷா ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்குது. இந்த நேமும் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமும் ஒன்றாகிறதில்ல. அப்படிங்கும்போது ஆதார் டீட்டெயில் மேட்ச் ஆக மாட்டுது. என்எஸ்பி ஸ்காலர்ஷிப் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து ஆஸ் பர் நேம் வந்து நம்ம ஸ்டூடெண்டோட கேண்டிடேட் நேம் கொடுக்கும்போது ஆதார் கார்டில் இருக்கிற மாரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்கீமுக்கு பதிவு பண்ண முடியும் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படிங்கிறதுல நம்ம ஆதார் இல்லாத மாரி தான் பதிவு பண்ண முடியும். ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து இந்த ப்ராப்ளத்தை என்கவுண்டர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்எம்எஸ் எக்ஸாம் எழுதும் போதே ஸ்டூடெண்டோட நேமை ஆஸ் யூஸ்வல் எப்படி இருக்கோ அந்தமாரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க பாஸ் பண்ண, இந்த ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ண போகிறாங்கங்கிறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய டீச்சருக்கும் தெரியும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். ஸோ இப்போ நேமை பதிவு பண்ணும்போது அந்த ஸ்கூல் டீச்சர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆதார் கார்டு படி பதிவு பண்ணுறதுக்கு பண்ணால் நல்லது. ஓகே, இப்போ நம்ம ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் ஆதார் கார்டு இல்லாத மாதிரியும் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுட்டு இங்கே வர இன்கேஸ் யூ டு நாட் ஹேவ் ஆதார் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும். பட் நம்மள்ட்ட ஆதார் இருக்குது, நேமு வந்து மிஸ்மேட்சாக இருக்கிறதுனால இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு மெத்தடு தான். ஆக்சுவலாக ஆதாரை வந்து லிங்க் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ப்ரொசீட் பண்ணும்போது நான் ஆதாரை சப்மிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்செப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேமை மாற்றிக்கணும், ஆதார் கார்டில் நேம் மாற்றிக்கணும். இல்லாட்டா பதிவு எக்ஸாம் பதிவு பண்ணுறதே ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பதிவு பண்ணுறது நல்லது. இப்போ வேறு வழி கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு போகிறோம். பேங்க் பாஸ்புக் காப்பி வந்து மேக்ஸிமம் 200 KB தான் இருக்கணும். ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ அதனால் பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கெட் யுவர் செல்ஃப் என்ரோல்ட் இன் த ஆதார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் த பேங்க், இந்த பேங்க் பாஸ்புக்கு கட்டாயமாக என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா அது நேஷனலைஸ்டு பேங்காக தான் இருக்கணும். வேறு பேங்க் ஏதாச்சும் ஏற்றுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம். எது சிங்கிள் ஆர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வித் ஹீஸ் பேரண்ட், அது சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அதை பார்த்துக்குங்க. ஐ வில் என்ரோல் அண்ட் சப்மிட் த ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டரே எங்கள் ஏரியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது. அது நீங்கள் கொடுக்க முடியாது, எல்லா ஊர்லேயுமே என்ரோல்மெண்ட் சென்டர் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஐ வில் என்ரோல் அண்ட் சப்மிட் த ஆதார் அப்படிங்கிற டீட்டெயிலில் கொடுத்துட்டு கேப்சா கூட ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் அப்லோட் மோனோஃபைட் ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஸ்கூல் இன்ஸ்டியூட். இந்தமாரி நம்ம வந்து பேங்க் பாஸ்புக் வச்சு பண்ணுறதுனால மேண்டேட்ரி
பொதுவாகவே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃப்ரெஷ் பதிவு பண்ணும்போது ரினியூவல் பண்ணும்போது போனஃபைட் ஸ்டூடெண்ட்டை வச்சிடுறது நல்லது. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும். பதிவு பண்ணதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோட மொபைல் நம்பருக்கு அனுப்பி வச்சுருக்கக்கூடிய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் இதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு கேப்சா கார்டு கொடுத்துடணும். கேப்சா கார்டு கொடுத்தோடனே ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் ஆன் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஓடிபியை மறுபடியும் நம்ம என்ட்ரு பண்ணணும். உள்ளே போனோன்னா ஸ்டூடெண்ட்டோட நேமோட அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆட் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்கள். இது 4 இயர்ஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கேட்பாங்க, யூ ஹேவ் நாட் என்டர்ட் யுவர் ஆதார் நம்பர், என்ரோல் யுவர் ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, பாஸ்வேர்டை மாற்றினதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏற்கனவே ஃப்ரெஷ் எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. அதுபடி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் என்எம்எஸ் ஸ்கீம் காமிக்கும். இந்தபடி எந்த தப்பு இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களால் என்எம்எஸ் ஸ்கீமுக்கு பதிவு பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.